ஹலோ கைஸ் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் கல்ஃப் சேனல். போப்பா நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜித்தாவில் இருக்க ஆன்லஸ் மாலுக்கு போயிருந்தேன் மாவீரன் படம் பார்க்குறதுக்காண்டி. நான் ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணனால 35 ரியால் வந்தது ஆன்லைனில் டிக்கெட் ப்ரைஸு. நான் புக் பண்ணுறப்ப நான் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் புக் பண்ணியிருந்தேன். சரி ஓகே, அதுக்கப்புறம் யாராவது புக் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காண்டி தேட்டருக்கு வந்துட்டு செக் பண்ணேன். பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நான் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் புக் பண்ணியிருந்திருக்கேன், வேறு யாருமே வரல. இப்போ நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துருந்துச்சுன்னா ஒரு ஆளுக்காண்டிலாம் தேட்டர் ஓடாது. அட்லீஸ்ட் ஒரு 5-6 பேர் இருந்தால் கூட திருப்பியும் பைசாவை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ஷோவை கேன்சல் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஒரே ஒரு ஆள் புக் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக தேட்டர் போட்டே ஆவாங்க, படம் போட்டே ஆவாங்க. ஸோ அப்படியே ஜஸ்ட் உள்ளே போயாச்சு. இந்த தேட்டர் பார்த்திங்கன்னா எம்பையர் சினிமாஸு. இதோட லுக் அண்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும், அந்த வே அந்த லைட்டிங்ஸ்லாம். இது பார்த்திங்கன்னா தேட்டர் டோர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 டோர்ஸ் இருந்தது. தேட்டர் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் பெருசு கிடையாது, ஓகே ஆனால் நார்மலாக இருக்கும். சவுண்டு எல்லாமே வேறு லெவல். உள்ளே போனதுக்கப்புறம் அடுத்த சர்ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் போனப்போ அது பாட்டில் ஏதோ இங்கிலீஷ் பண்ண ஓடிட்டு இருந்தது. சரி ஜஸ்ட் என்னடா ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் எதுவும் போடுறானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டில் அது ஏதோ ஒரு இங்கிலீஷ் படமே டோட்டலாக ஓடிட்டு இருந்துச்சு. ரொம்ப நேரமாக ஓடிட்டு இருந்துச்சு. இவ்வளோ நேரமாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு, சரி ஒருவேளை நம்ம தான் ஸ்க்ரீன் எதுவும் மாறி உட்காந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஸ்க்ரீன் நம்பர்லாம் போயிட்டு இறங்கி செக் பண்ணிவிட்டு பார்த்தா நம்ம ஸ்க்ரீன் நம்பர் எல்லாமே கரெக்டாக தான் உட்காந்துருந்தோம். ஸோ அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு, ஏதோ படம் தப்பாக ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஷியல்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு திருப்பி மாற்ற சொன்னதுக்கு திருப்பி எல்லாம் டிக்கெட்லாம் செக் பண்ணிட்டு திருப்பி மாற்றினாங்க. பார்த்திங்கன்னா தேட்டர் ஃபுல் எம்டியாக இருந்தது. இதில் மாற்ற சொன்னப்போ என்ன ஒரு குடும்பம் நினச்சுன்னா ஃபஸ்ட்லேருந்து திருப்பி அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணானுங்க, அதுதான் ஒரு ப்ராப்ளம் வந்தது. மற்றபடி எல்லாம் ஓகே. நம்மளாம் வாண்டடாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணால் கூட இந்த மாதிரி கிடைக்குமான்னு தெரிலங்க. தனியாக உட்காந்து ஒரு படம் பார்க்குறது ஜஸ்ட் நம்மளுக்கு அமைஞ்சது. சரி ஓகே அப்படியே என்ஜாய் பண்ணுவோம்னு சொல்லிட்டு படம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா ஓகே, படம் ஒன் டைம் வாட்சபிள் தான். எம்டி தேட்டரில் யார் கூட செல்ஃபி எடுக்குதுன்னு சொல்லிட்டு எம்டி தேட்டர் கூட ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. இந்த தேட்டர் பார்த்திங்கன்னா நார்மலான சைஸ் தான், ரொம்ப பெருசும் கிடையாது ரொம்ப சின்னதும் கிடையாது, நார்மலான சைஸு. சவுண்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், சீட்டிங் கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். ஜஸ்ட் அப்படியே வெளியே வந்தீங்கன்னா ஸ்க்ரீன் விட்டு வெளியே வந்தால் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஸு இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டே இருக்கும். படம் முடிஞ்சிட்டு அப்படியே வெளியே வந்துட்டு அப்படியே பீம் பேக்கில் உட்காந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 ஸ்க்ரீனுக்கு மேலே இருக்குது. டோட்டலாக எத்தனை ஸ்க்ரீன் இருக்குன்னு நான் அக்யூரேட்டாக தெரில. இது பார்த்தீங்கன்னா அந்த வாக்கிங் வேடோட லைட்டிங் பாருங்கள், செம்மையாக இருக்கும். இங்கே நின்று தான் எல்லாமே ஃபோட்டோ எடுப்பாங்க. இங்கே இருக்க அந்த லுக் அண்ட் வியூவே செம்மையாக இருக்குங்க. ஓகே கைஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நல்லாயிருக்கும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.